ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு சமயம் ஸ்ரீமடம் இசையனூரில் முகாமிட்டு இருந்தது வந்திருந்த எல்லா பக்தர்களுக்கும் மகா பெரிவா கார்த்தாலேருந்து தரிசனம் கொடுத்துட்டும் சில பேரோட ரொம்ப நேரம் பேசிகிட்டும் இருந்தார் மத்தியானம் மணி ரெண்டாயிடுத்து சுட்டரிக்கிற வெயிலில் கார்த்தாவில் உக்காந்த இடத்துலேருந்து ஒரு அடி கூட நகராமல் பெரியவா அப்படியே உக்காந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தார் அப்போது அந்த கிராமத்து மக்கள் ரெண்டு பேர் வந்தா தினமும் தரிசனத்துக்கு வந்து பெரியவாளுக்கு அறிமுகமாயிருந்தா ரெண்டு பேரும் நேர பெரியவா கிட்ட போனா இத பாரு இப்போ மணி என்ன தெரியுமா பன்னெண்டுக்கு மேலே ஆச்சு பொழுது விடிஞ்சத்துலேருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம உட்காந்துருக்கியே ஏன் இப்படி பட்னி கிடக்க போய் சாப்பிடு அப்படின்னா மெய்ப்பணியாளர்கள் திகைச்சு போய் நின்றுட்டா அப்புறம் ஆத்திரப்பட்டா யார் முன்னாடி கோடீஸ்வரர்களும் அரசு அதிகாரிகளும் குனிஞ்சு கை கட்டி வணங்கி நிற்கிறாளோ அந்த மகா ஆனா ஆனால் அவன்னா கூட தெரியாத ரெண்டு நாட்டுக்கட்டைகள் நீ இப்போனு ஏக வசனத்தில் பேசுகிறாளே கடவுளே இது நியாயமா அப்படின்னு புலம்பின்னு இருந்தா பெரியவா மெதுவாக சிரிச்சுட்டு தன்னோட தொண்டர்கள் கிட்ட நான் சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வயசான தான் என்ன வாப்போன்னு சொல்லுவா இந்த ரெண்டு குடியானவர்களுக்கும் என்கிட்ட ரொம்ப பக்தி சாப்பிடலையேன்னு ரொம்ப கவலை அதனால் போய் சாப்பிடுன்னு பாசத்தோட உத்தரவு போட்டுட்டு போகிறாள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த இடத்துலேருந்து எழுந்துட்டார் தொடர்ந்து நீராடல் நித்தியகர்மா இத்தியாதி பிக்ஷைக்கு தயாரானப்போ பிற்பகல் நாலு மணி ஆகிடுத்து கடவுள் நம்மக்கிட்ட மரியாதையை விட உண்மையான அன்புக்கு அங்கீகாரம் கொடுக்குறாருங்கிறத இந்த நிகழ்வு மூலம் தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு சமயம் வடக்க ஒரு ஊரில் பெரியவா முகாமிட்டு இருந்தார் அங்கே பெரியவா தங்கியிருந்த அறையில் எங்கே பார்த்தாலும் பயங்கர பூச்சி செவுத்தோடு செவராக ஒட்டின்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் பூச்சிகளோட ஏக ராஜ்யந்தான் பல சமயங்களில் பெரியவாளோட சரீரத்திலேயே அடையா அப்பின்னு இருக்கும் இதை பார்த்த ஒரு பக்தர் உடனே எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு தான் மறு ஃப்ளிட் பம்பும் மண்ணெண்ணெயும் எடுத்துகிட்டு வந்துட்டார் பெரியவா ஸ்ப்ரே பண்ணி அந்த மூட்டைப்பூச்சிகளை அழிக்கிறதுக்கு விட்டுடுவாரா என்ன நம்மளோட சரீர போஷனைக்கான சாப்பாட்டை நாம் எல்லாம் சாப்பிட்றோம் பாவம் இந்த மூட்டைப்பூச்சிகளுக்கு மனுஷ ரத்தம் தான் சாப்பாடு அதுக தங்களோட சாப்பாட்டை தானே எடுத்துக்கிறது சாப்பாடு இல்லைன்னா அதுக எப்படி வாழும் ஜீவஹிம்சை கூடவே கூடாது நமக்கு உபகாரம் பண்ணினவாக்கிட்ட நாம் பிரியமா இருக்கோம்னா அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை நமக்கு கெடுதல் பண்ணின வாக்கிட்டையும் பிரியமா இருக்கிறவா தான் வாத்சல்யத்திலேயே நல்லவா அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா ஒரு அழகான பாரதியார் பாட்டு இருக்கு பகைவன் கருள்வாய் நன்னெஞ்சே பகைவன் தீ பதை பூமியில் கண்டோமே பகை நடுவினில் அன்புருவான வாழ்கின்றான் பரமன் வாழ்கின்றான் பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனு கருள்வாய் கெடுதல் பண்றவாக்கிட்டையும் அந்த கடவுள் தான் இருக்கார் பகைவனுக்கே கெடுதல் பண்ணக்கூடாதுன்னா இந்த மூட்டைப்பூச்சிக்கு பகை இல்லை அதோட ஆகாரத்தை தேடி வருது அவ்வளவுதான் அதனால் அதை ஒன்றும் பண்ணாதேங்கோ அப்படின்னார் ஆஹா இப்படி ஒரு வியாகியானத்தை கேட்டதும் உடனே வாபஸ் வாங்கினார் பக்தர் நல்லதொரு உபதேசத்தோட மனுஷர்களான நாம்பெல்லாம் பெரியவா சொல்கிறத புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அஞ்சறிவுக்கும் கீழான மூட்டைப்பூச்சிகள் புரிஞ்சுண்டு மூணு நாளுக்குள்ள அந்த அறையில் ஒரு பூச்சி கூட இல்லாமல் எல்லாம் காணாமல் போயிடுத்து எவ்வளோ பெரிய அதிசயம் நல்லது நினச்சா நல்லது மட்டுமே நடக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர